ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வ்ளாகில் மேங்கோ மில்க்ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மில்க்ஷேக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சேலத்து மாம்பழம் தான் ஸ்பெஷல். அண்ட் இது வந்து என்னென்னா, கல் வைக்காத மரத்திலே பழுத்த மாம்பழம் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நடுசாலைன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி பேர், இந்த மாம்பழம் வெரைட்டி பேர் நடுசாலை. அண்ட் இது வந்து மரத்திலே பழுத்த பழம், எந்தவித கல்லும் எந்தவித கெமிக்கலும் வைக்காத பியூர் நேச்சுரல் ஃப்ரெஷ் பழம் இது. இருங்க, நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதையே சாப்பிட்ணுன்னு தோணுது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது, கலர் எவ்வளோக்கெவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் இப்போ தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து பால் எடுத்திருக்கேன், முக்கா டம்ளர் பசுமாலுங்கிறனால முக்கா டம்ளர் எடுத்திருக்கேன், திக்காக இருக்கும். இதை வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மாம்பழத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நான் வந்து ஒன்லி வந்து மாம்பழம், பால், சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் ஹெவியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது வந்து சிம்பிள் மெத்தட் தான். இந்த மூணு இது மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டேன் மில்க்ஷேக்கு. உங்களுக்கு சுவையான மில்க்ஷேக் ரெடி. இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் சில்னஸ் வேணும்னா ஐஸும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒன்லி வந்து மாம்பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போடுறேன் நான், ஏன்னா எனக்கு குடிக்கும் போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக.